நவம்பர் 8 தேதி முதல் 10 தேதி வரையிலான சென்னை பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்ஸ் வெளியாகியிருக்கு. 5 இடத்துல ஹாலிவுட் திரைப்படமான கிராவிட்டி திரைப்படமும், 4 இடத்துல ஆலினால் அழகராஜா திரைப்படமும், 3 இடத்துல ஹிந்தி திரைப்படமான கிருஷ் திரைப்படமும், 2 இடத்துல நடிகர் விஷாலோட பாண்டியநாடு திரைப்படமும், 3 இடத்துல தல அஜித் அவர்களோட ஆரம்பம் திரைப்படமும் இடம்பெற்றிருக்கு. இதுல பாண்டியநாடு திரைப்படத்தோட தொலைக்காட்சி விநியோக உரிமை வேற எந்த விஷால் படங்களைப் போலவும் இல்லாமல் மிகப்பெரிய தொகைக்கு விற்கப்பட்டிருக்கான். ஒரு பிரபல தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் அந்த படத்தை 10 கோடிகளுக்கு வாங்கியிருக்கிறதா சொல்லப்படுது.